தனம் சேல் சென்டர் தீபாவளி மெகா சேல் ஆரம்பம். எந்த பொருள் வாங்கினாலும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, எக்கச்சக்க தீபாவளி ஆஃபர்ஸ் மற்றும் ஒரு நிச்சய பரிசும் உண்டு. தனம் சேல் சென்டர், கொசக்கடை வீதி, காமராஜ் சாலை, புதுச்சேரி. வணக்கம். ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். முக்கிய செய்திகள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கிட வேண்டும், தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் களை கட்டிய ஆயுத பூஜை கொண்டாட்டங்கள். உழவர் சந்தையில் பொருட்கள் வாங்க குவிந்தனர் பொதுமக்கள். ஒரு மணி நேர மழைக்கே சேதும் சகதியுமாக மாறிய தற்காலிக பேருந்து நிலையம், பயணிகள் கடும் அவதி. அக்டோபர் 15 நடைபெறவுள்ள குறைதீர்ப்பு தின கூட்டம் பொதுமக்கள் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் மாவட்ட ஆட்சியர். ரவி கலர்ஸ், இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் புதுச்சேரிக்கு வருகை தந்திருந்தார். அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துப்புரவு தொழிலாளர்களின் நலன் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா, உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர்கள் சவுந்தரராஜன், ரத்னா, பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நகராட்சி ஆணையர்கள் கந்தசாமி, சுரேஷ்ராஜ் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் பேசும்போது, தூய்மை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் 7 ஊதியம் வழங்க வேண்டும், பணியின் போது உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும், விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு, அடையாள அட்டை, கடன் உதவி உள்ளிட்ட சலுகைகள் செய்து கொடுக்க வேண்டும், தூய்மை பணியாளர்களின் அடையாள அட்டையில் இபிஎஃப் இஎஸ்ஐ எண்கள் கட்டாயம் இருக்க வேண்டும், தேசிய விடுமுறை நாட்களில் வேலை செய்தால் 2 ஊதியம் வழங்க வேண்டும், உடல்நலத்தை பேண அடிக்கடி மருத்துவ முகாம் நடத்த வேண்டும், ஆதிதிராவிட நலத்துறை மூலம் குழு அமைத்து தூய்மை பணியாளர்களுக்கான வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் ஊதிய உயர்வு அளிக்கப்படுகிறது. எஸ்சி எஸ்டி தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் நிறுவன மேற்பார்வையாளர்கள், தனியார் நிறுவனங்கள் தொல்லை கொடுத்தாலோ மிரட்டினாலோ தனக்கு தொலைபேசி மூலம் புகார் தெரிவிக்கலாம் என்றும், அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு தொடரலாம் என்றும் தூய்மை பணியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜையொட்டி புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள உழவர் சந்தையில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. புதுச்சேரியில் ஆயுத பூஜை விழா வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக சாலை சந்திப்புகள், கடைவீதிகளில் பூஜை பொருட்கள், பழக்கடைகள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் பெரிய மார்க்கெட், சின்ன மார்க்கெட், முதலியார்பேட்டை மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு மார்க்கெட்களிலும் பூஜை பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக வாழைமரம், கரும்பு, வெள்ளை பூசணி, பழவகைகள், அவல், பொறி போன்றவை மலைப்போல் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் பொதுமக்கள் குடும்பத்தினருடன் மோட்டார் சைக்கிள், கார்களில் சென்று பொருட்களை வாங்கிச் சென்றனர். சாலையோரம் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி உழவர் சந்தையிலும் பொதுமக்கள் பூஜை பொருட்கள் வாங்க கூட்டம் அதிகமாக இருந்தது. வீடுகள், நிறுவனங்களில் அலங்காரம் செய்ய வண்ண ஜரிகைகள், பனை ஓலைகளால் செய்யப்பட்ட அலங்கார தோரணங்கள் கடைகளில் விற்பனை செய்யப்பட்டன. பழங்கள், பூக்களின் விலை வழக்கத்தை விட அதிக விலைக்கு விற்பனையானது. இருந்தாலும் ஆயுத பூஜையொட்டி பொதுமக்கள் பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். புதுச்சேரியில் சுமார் 1 பெய்த மழைக்கே தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் கடும் வெயிலும் இரவு நேரத்தில் அவ்வப்போது லேசான மழையும் பெய்து வந்தது. இந்நிலையில் அக்டோபர் 10 காலையில் கருமேகங்கள் வானில் திரண்டன. பின்னர் காலை 10:15 அளவில் திடீரென்று மழை பெய்ய துவங்கியது. சுமார் 1 இடைவிடாது கனமழை வெளுத்து வாங்கியது. மழை காரணமாக புதுச்சேரி நகர பகுதிகளின் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் புதுச்சேரி பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்காலிக பேருந்து நிலையமாக AFT மையதானம் இயங்கி வருகிறது. இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் கடும் அவதியடைந்து வந்த நிலையில் அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுமார் 1 பெய்த கனமழைக்கு தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறிவிட்டது. ஆயுத பூஜை கொண்டாட்டத்தையொட்டி தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல பொதுமக்கள் பேருந்துகளை பயன்படுத்தும் நிலையில்
நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இந்த அவல நிலையால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் எதிர்வரும் பருவமழை காலம் என்பதால் தற்காலிக பேருந்து நிலையத்தின் நிலைமை மேலும் மோசமாக கூடும் என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். எனவே தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்காதவாறு போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வரும் பயணிகள் எதிர்வரும் மழைக்காலத்திற்குள் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் திறக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் வரும் அக்டோபர் 15 தேதி நடைபெறவுள்ள குறைதீர்ப்பு தின கூட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒவ்வொரு மாதமும் 15 தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இந்த மாதத்திற்கான பொதுமக்கள் குறைதீர்ப்பு தினம் வரும் 15 தேதி காலை 10 முதல் 1 வரை பேட்டையின் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகேயுள்ள மேட்டுப்பாளையம் 4 சாலை அருகேயுள்ள பனை மரத்தில் சுமார் 100 மேற்பட்ட தூக்குநாங்குருவி கூடுகள் இருப்பதை அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியோடு கண்டு ரசித்து செல்கின்றனர். முன்பெல்லாம் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் குருவிகளை சாதாரணமாக நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் கிராமங்களில் குருவிகளை பார்ப்பதே தற்போது அரிதாக உள்ளது. இதேபோல் தென்னை பனை உள்ளிட்ட மரங்களில் அழகாக கூடுகள் கட்டி வசிக்கும் தூக்குநாங்குருவிகளையும் இப்போது அவ்வளவாக பார்க்க முடிவதில்லை. இப்படி குருவி இனம் அழிந்து வருவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் செல்போன் கோபுரங்கள் மூலம் வரும் கதிர்வீச்சுக்கள் முக்கியமானதாக கூறப்படுகிறது. இதன்படி குருவி இனம் அழிந்து வரும் சூழ்நிலையில் 2 பனை மரத்தில் ஏராளமான தூக்குநாங்குருவி கூடுகள் தொங்குவதோடு குருவிகள் புதிய கூடுகள் கட்டி வருவது பலரையும் வியப்படைய செய்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகேயுள்ள மேட்டுப்பாளையம் 4 சாலை அருகேயுள்ள பனை மரத்தில் சுமார் 100 மேற்பட்ட தூக்குநாங்குருவி கூடுகள் தொங்குகின்றன. பனை ஓலைகள் முழுவதிலும் தூக்குநாங்குருவி கூடுகளாக தொங்குவதையும் தூக்குநாங்குருவிகள் கீச் கீச் என்று பறந்து திரிவதையும் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக உள்ளது. 2 பனை மரத்தில் இவ்வளவு தூக்குநாங்குருவி கூடுகள் தொங்குவதை 4 சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் வயல் வேலைக்கு வருபவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே சென்று வருகின்றனர். குறிப்பாக சிறுவர்கள் அந்த கூடுகளையும் தூக்குநாங்குருவிகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். இதுகுறித்து விவசாய கூறும்போது, முற்போகத்திற்கும் நெல் பயிரிடும் முன்பே கூடு கட்ட ஆரம்பிக்கும், நெல் விளைந்து கதிர் வந்ததும் அதனை உணவாக எடுத்துக்கொள்ளும் என்றும், இதனாலேயே அந்த மரத்தில் பனை நொங்கு வெட்ட ஏறுவது கிடையாது என்றும், குருவியினம் அழிவதை தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து பான்லே பால் பொருட்களை அதிக அளவில் வாங்கி பேராதரவு அளிக்க வேண்டும் என பான்லே மேலாண் இயக்குநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி பான்லே மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பான்லே நிறுவனம் புதுச்சேரியில் துவங்கப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கம் என்றும், இது 101 கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் சங்கங்களை கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் புதுச்சேரி மக்களுக்கு 68 ஆண்டுகளுக்கும் மேலாக தரமும் சுவையும் நிறைந்த பாலை குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறது. இந்தியாவிலேயே பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு அதிக கொள்முதல் விலை வழங்கும் மற்றும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு பால் விற்பனை செய்யும் நிறுவனம் பான்லே என்பது குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டுறவு சித்தாந்தம் மேம்படவும் பான்லே நிறுவனம் தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நற்பணியாற்றிட வாடிக்கை பேராதரவு இன்றியமையாதாகிறது. அதனால் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து பான்லே பால் பொருட்களை அதிக அளவில் வாங்கி பயன்பெற்று கூட்டுறவு நிறுவனமான பான்லே நிறுவனம் தனது வளர்ச்சி பாதையில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டிட பேராதரவினை தொடர்ந்து நல்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மும்பை காவல்துறை அதிகாரி பேசுவதாக கூறி புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் 11 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சண்முகபுரத்தை சேர்ந்தவர் முருகவேல். அவரது செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. மறுமுனையில் பேசியவர் தன்னை மும்பை காவல்துறை அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டுள்ளார். பின்னர், உங்களது மகன் மீது பெண் கூட்டு பலாத்கார வழக்கில் தொடர்புள்ளது, அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய அவரும் பல்வேறு தவணைகளாக 11,65,541 ரூபாயை அனுப்பி வைத்துள்ளார். அதன் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அவர் அதிர்ச்சி அடைந்தார். முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த அனிதா என்பவரிடமும் பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக கூறி 418,300 ரூபாயும், மூலக்குளம் கோகிலாயிடம் 107,000 ரூபாய்,
அறிவுரை சேர்ந்த தணிக்காச்சலம் என்பவரிடம் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆன்லைன் முகவரியை அனுப்பி அதன் மூலமாக 85,000 ரூபாயும், புதுச்சேரி ஜவகநகரை சேர்ந்த ராஜ்குமார் என்பவரிடம் 40,000 ரூபாயும், பூமியான்பேட்டை கார்த்திகேயனிடம் 6,348 ரூபாய் என ஆன்லைன் மூலம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 6 பேரிடம் மொத்தமாக 18,22,189 ரூபாய் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் ஆன்லைன் சம்பந்தமான பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,095 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 990 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.